வணக்கம், வாங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாவ் பாஜ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீட்லேயே. அதுக்கு நான் வந்து 4 காய்கறிகள் எடுத்திருக்கேன். கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம். 2 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், பீன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை, இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. மத்தாலையும் நீங்கள் மசிச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெயிலே நம்ம இதெல்லாம் வதக்கி எடுக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது நல்லா 1 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், அதையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கலர் கொஞ்சம் மாறணும். இந்த டைமில் தக்காளி பழமும் சேர்த்துக்கோங்க. அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 1 பச்சை மிளகாய் கூடவே சேர்த்துருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து பாவ் பாஜி மசாலா, அதுக்கப்புறம் கார மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கொடை மிளகாயும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த, அதாவது மசித்து வச்சுருந்த காய்கறி இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். பத்தலாம் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் பத்தாம் தந்தது, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிளறி விட்டுடுங்க. பாவ் பாஜி மசாலா இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கடைகளில் கிடைக்குது, இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கூட செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ திரும்பவும் வந்து மேஷரை வச்சு நல்லா இது மாதிரி மசிச்சு விட்டுருங்க. மசிச்சுட்டு கடைசியாக நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இப்போ வந்து வெந்தயக்கீரை, காய்ந்த வெந்தயக்கீரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தனியும் சேர்த்துருங்க. இப்போது 1 ஸ்பூன் கடைசியாக வெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. திக்காக இருந்தால் தான் இந்த பாவ் பாஜி நல்லாயிருக்கும். இப்போது கடையில் நான் வாங்கின பண்ணு தான் வச்சுருந்தேன், அதை வச்சு தான் செய்ய போகிறேன். இது மாதிரி கடைகளில் நம்ம பண்ணு கிடைக்குது, பாவ் பாஜி செய்கிற பண்ணு மாதிரி பண்ணு கிடைக்குது. அந்த பண்ணை வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து தோசைக்கல்லன் வெண்ணெயை தடவிட்டு 2 பக்கமும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். சூப்பரான ஒரு பாவ் பாஜி ரெடி. இப்போ சர்விங் பிளேட்டில் வச்சுட்டு அதை நம்ம செஞ்ச கிரேவியை ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், எலுமிச்சைப்பழம், நம்ம டோஸ்ட் பண்ண பன்னு. எலுமிச்சைப்பழத்தை வந்து நீங்கள் கிரேவிலையும் புழிஞ்சு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிளேட்டில் நம்ம பரிமாறும் போதும் புழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேனிஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.